வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விருதுநகர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகுத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதியப்போ, அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபையும் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்ம ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி, வாங்க இதை பற்றி டீடெயில்ஸாக பார்ப்போம். ஒன்றிய தலைப்பு அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6/10/2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீடெயில்ஸாக பார்ப்போம். விருதுநகர் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலகில் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள 3 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து நிரப்புறாங்க. அதாவது ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். அது இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். அலுவலக உதவியாளருக்கு 3 போஸ்ட் இருக்குது. யார் யார் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர், பொது போட்டி ஜென்ரல், ஜென்ரல் மீன்ஸ் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், ஓபிசி பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், பிசி முஸ்லீமாக இருக்கட்டும், டிஎன்சி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லாமல் இருக்க அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருக்கட்டும், யார் வேணால் இந்த பொது போட்டியில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் முன்னுரிமை பெற்றவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். முன்னுரிமை பெற்றவர்கள்னால் யார் யார் அப்படின்றது பின்னாடி வந்து நம்ம லாஸ்ட்டாக சொல்லுவோம் வீடியோ கடைசியில். ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஆதி திராவிடருக்கு வந்து கொடுக்குறாங்க. முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினரில் பெண் ஆதரவற்ற விதவை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு போஸ்ட்டை கொடுக்குறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரிக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை பெற்றவர்னா யாருன்னு வீடியோவோட கடைசியில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஊதியம் பார்த்தீங்கன்னா, சேலரி 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் இதோட சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்னன்னா, 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2020 படி பொது பிரிவாக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்ட பிசி கேஸ்டேட், பிசி பிசி முஸ்லீமாக இருந்தால் 18 வயசுலேருந்து 34 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 34 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆதரவற்ற விதவியாக இருக்கீங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு சலுகை ஏற்கனவே பார்த்த மாதிரி அதை தான் வந்து எகைன் வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்குன்னு அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அனைத்து சான்று நகல்களும் சுய சான்றுப்பு மிட்டு இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைவு அப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 11/10/2023 முதல் 31/10/2023 பிற்பகல் 5:45 வந்து நீங்கள் அவங்க போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். ஆனால் நீங்கள் 11/10/2023 அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி போஸ்ட் அனுப்பலாம். ஸோ 5:45 வந்து ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், ராஜபாளையம் என்ற முகவரிக்கு நேர்லேயோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் வழியாவோ நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களும் ரிஜெக்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பும் போதே அஞ்சல் உரையில் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 25 மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசம் விட்ட ஒப்புகை அட்டையருடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து வாங்கிக்கோங்க. செல்ஃப் என்னோட அப்ளை வீடியோ வந்து இன்னொரு இதில் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறோம். இதிலேயே வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்மில் ஓரலாக பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா டீட்டெயில் வீடியோ என்னென்ன அட்டச் பண்ணணும், எப்படி எப்படி ஃபில் பண்ணணும், அதை செல்ஃப் இந்த 25 மதிப்புள்ள அஞ்சல் விலை வந்து எப்படி ஓட்டணும், அதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். நேர்காணலுக்கு வரும் விண்ணப்பதாரர்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த ரிசர்வேஷன் பேஸில் தான் அவங்க வந்து ஆட்களை வந்து நிரப்புவாங்க. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வந்து அரசாணையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி தான், ஒரு பிக் சேலரி லெவல், 15,700 ரூபாய். மீன்ஸ் உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்கள் கைக்கு வந்து 22,000 ரூபாய் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமே வரும். அதை பின்னாடி பார்ப்போம். தகுதியில்லை விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படையும் தேசிய தகவலில் மையம் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறோம், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒற்றுமே இருக்கும். உங்களுடைய பெயர் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து நிரப்புற மாதிரி இருக்கும். உங்களுடைய தந்தை பெயர், பாலினம் என்ன, நீங்கள் எந்த டேட்டில் வந்து பிறந்தீங்க அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிலையான முகவரி வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கைபேசி எண், ஆதார் அட்டை எண், கல்வி தகுதி, ஜாதி, எந்த பிரிவை சார்ந்தவர்கள், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருந்ததுன்னா அதோடைய அலுவலக அதோடைய டீட்டெயில்ஸு, தென் முன்னுரிமை இருந்தீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸும் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட சிக்னேச்சர்ஸ் இந்த இடத்துல போட்டு டேட்டு இடம் போட்டு அனுப்பிடுங்க. இதை பற்றி எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில் வீடியோ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து போடுவோம், நீங்கள் கேட்டால் மட்டும். ஸோ இப்போ பார்ப்போம், முன்னுரிமை பெற்றவர்கள்னால் யார், முன்னுரிமை பெற்றவர்கள்னால் யாருன்னா ரவுண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆதரவற்ற விதவை, அவங்க வந்து முன்னுரிமை பெற்றவர்கள்.
அப்புறம் யாரை சொல்லலான்னா, கொரோனா தொற்றால் தாய் தந்தையர் இருவரையும் இழந்தவர்கள் வந்து முன்னுரிமை பெற்றவர். கலப்பு திருமணம் செஞ்சுருப்பாங்களே அவங்க முன்னுரிமை பெற்றவர்கள். தென் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. தமிழ் மீடியத்தில் 1-8 குவாலிஃபிகேஷனாக 1-8 வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை பெற்றவர். அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி அவங்க இருந்தீங்கன்னா அவங்களும் முன்னுரிமை பெற்றவர். அப்புறம் ஊனமுற்றோராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை உடையவர்கள் வந்து வருவாங்க. ஸோ இதெல்லாம் முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஒரு இது. ஸோ கொரோனா தொற்றாலே அதாவது முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாலும் முன்னுரிமை உடையவர்கள் வருவாங்க. இவங்களாம் வந்து முன்னுரிமை பெற்றவர்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த கேட்டகரியில் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து போஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் பதிவேற்ற செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்ளை வீடியோ டீட்டெயிலாக வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.